வெல்கம் டு ஜிகே மினிட்ஸ். நாம் இன்றைக்கி டிசம்பர் 5 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மொதல் நியூஸ் என்னென்னா, இறுதி சுற்றுக்கு வந்து பிவி சிந்து வந்து போயிருக்கிறாங்க. அதாவது இந்தோனேஷியாவில் நடந்த பாலிங்கிற இடத்துல வந்து உலக பேட்மிண்டன் டூர் ஃபைனல்ஸ் போட்டி வந்து நடந்திருக்குது. இதில் வந்து ஜப்பானை சேர்ந்த வீராங்கனையான அகேன் யமகுச்சியை வந்து 2-1 இடத்துல வந்து கேம் கணக்கில் வந்து இவங்க வீழ்த்திருக்கிறாங்க. இதில் வந்து இந்த ஜப்பான் வீராங்கனை அம்மன் யமகுச்சியின் பேரும் பார்த்துங்க, இதுவும் முக்கியம். ஒவ்வொரு டைம் எக்ஸாமில் வந்து இவங்க தோக்கடிச்சு எங்கள் பேரையும் வந்து கேட்குறாங்க, அதனால் வந்து நீங்கள் நல்லா பார்த்துங்க. அடுத்த நியூஸ், தேனீக்களை பயன்படுத்தி யானைகளை விரட்டும் திட்டம் அசாமில் வந்து அறிமுகப்படுத்திக்கிறாங்க. இதை அறிமுகம் பண்ணவங்க யாருன்னா, கதர் கிராம தொழில் வாரிய தலைவர் வினய்குமார் சக்சேனா. அந்த திட்டத்தோட பேர் என்னென்னா ரீஹேப். இது இங்கிலீஷில் நீங்கள் வந்து பார்த்துங்க, REHAB. இதோட எக்ஸ்பென்ஷன் என்னென்னா, ஆருக்கு வந்து ரெடியூசிங், இக்கு வந்து எலிஃபண்ட், ஹச்சுக்கு வந்து ஹியூமன், ஏக்கு வந்து அட்டாக்கிங், பிக்கு வந்து பீஸ், அதாவது யூசிங் பீஸ், ரெடியூசிங், எலிஃபண்ட், ஹியூமன், அட்டாக்கிங், யூசிங் பீஸ். நீங்கள் இதோட எக்ஸ்பென்ஷனை வந்து நீங்கள் பார்த்துங்க. ஏற்கனவே வந்து இந்த திட்டத்தை வந்து கர்நாடகாவில் அறிமுகப்படுத்தினாங்க, அதில் வந்து அது வெற்றி அடைஞ்சிருக்குது கர்நாடகாவில். அடுத்த நியூஸ், முன்னாள் தமிழக ஆளுநர் கே ரோசையா வந்து மறைவு. இவங்க வந்து தமிழ்நாட்டில் ஆளுநராக வந்து இருந்துக்கிறாங்க. இவங்களோட பதவிக்காலம் வந்து 2011 2016 வரைக்கும் இவங்க பதவிக்காலம் வந்து இருந்திருக்குது. இவங்க வந்து நம்ம தமிழக ஆளுநராக வந்து 13வது ஆளுநர். இப்போ இருக்கிறவரு வந்து 15வது, அவரோட பேர் வந்து RN ரவி. அதே மாதிரி 14வது ஆளுநர் வந்து பன்வாரிலால் புரோஹித். அடுத்தது, தமிழகத்தின் தியாக தீபங்கள்னு சொல்லிட்டு SK பங்காரு ராஜாவை பற்றி கொடுத்துக்கிறாங்க. இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இதில் குமாரசாமி ராஜா கொடுத்துக்கிறாங்க. இவங்க வந்து நம்மளது 11வது சீஃப் மினிஸ்டர் மெட்ராஸ் பிரசிடென்ட்ஸோட சீஃப் மினிஸ்டர். இவங்களோட பதவிக்கால ஆண்டு வந்து 1949 இருந்து 52 வரைக்கும். நீங்கள் இந்த டைமை நல்லா பார்த்துங்க. அதே மாதிரி வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்தை பற்றி கொடுத்துக்கிறாங்க. இது வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் வந்து 13 ஆரம்பித்து 28 வரைக்கும் நடந்திருக்கும். இதில் வந்து 98 பேர் கலந்துக்குவாங்க. மொத்தம் 1000 அப்ளிகேஷன் அனுப்பிடுவாங்க. அதில் வந்து ராஜாஜி வந்து 98 பேரை எடுப்பார். அதில் வந்து பங்காரு அடிகளரும் ஒருத்தர், அதாவது ராஜபாளையத்தில் 6 பேர் போயிருப்பாங்க, அதில் ஒருத்தர் தான் பங்காரு அடிகளர். அடுத்தது, ஓமந்தூரா மருத்துவமனையில் வந்து டேக் பாத் பரிசோதனை ஆய்வகம். இது எதுக்குன்னா, ஓமைக்ரான் பாதிப்பில் உள்ளவர்களுக்கு தனியாக பரிசோதனைக்கு டேக் பாத் ஆய்வகம் வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்தது, தமிழ் இசை சங்கத்தின் விருதுகள் வந்து அறிவிச்சுக்கிறாங்க. இந்த விருது வாங்கணுங்க யாருன்னா, இசைப்பேரணர் பட்டம் வந்து சேசம்பட்டி டி சிவலிங்கத்துக்கும், பண் இசைப்பேரணர் பட்டம் வந்து ஆலவாய் பொன் முத்துக்குமருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்த நியூஸ், வேலைவாய்ப்பகத்தில் இதுவரைக்கும் 72 லட்சம் பேர் பதிவு பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க டைமை. நீங்கள் வந்து பதிவு செய்யாதீங்க, வந்து பதிவு செஞ்சுக்குங்க. அடுத்தது, மக்களை தேடி மருத்துவ திட்டம் கொடுத்துக்கிறாங்க. இது நாடு முழுக்க அறிமுகப்படுத்த வேண்டும் என்று மக்களவையில் வந்து சொல்லியிருக்காங்க. திமுக MP வந்து வலியுறுத்திக்கிறாங்க. இந்த மக்களை தேடி மருத்துவ திட்டம் வந்து முதல்ல வந்து எங்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னா, சமணப்பள்ளி வில்லேஜ், அதாவது சமணப்பள்ளி கிராமம். இது எங்கே இருக்குதுன்னா, கிருஷ்ணகிரியில் இருக்குது. அதே மாதிரி இல்லம் தேடி கல்வி திட்டம் வந்து விழுப்புரத்தில் அறிமுகம் பண்ணாங்க. எந்த இடத்துலையுமே முதலியார் குப்பம். இந்த அறிமுகம் பண்ண இடத்த வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. அடுத்த நியூஸ், நாளல் ஓங்கிய தாழ்கண் அசும்பு.
இதில் வந்து தொல்காப்பியத்தை பற்றி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இது வந்து ரொம்ப முக்கியம். யூனிட் 8க்கு யூனிட் 9ல இது வந்து கேட்பாங்க. இது வந்து டிசம்பர் 5க்கான தினமணி பேப்பர் தான். இதில் வந்து நீங்கள் ரீட் பண்ணிங்க, அதாவது தொல்காப்பியம் என்னென்ன சொல்லியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்கள் வந்து ஒரு டைம் ரீட் பண்ணிங்க. அடுத்தது கண்டம் செய்தார் கம்பர்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அதாவது கண்டங்கிற வார்த்தை வந்து கம்பராமாயணத்துலேருந்து தான் இங்கிலீஷ்க்கு போனதாக வந்து கொடுத்துக்கிறாங்க. இங்கிலீஷில் வந்து அந்த வேர்டு வந்து கான்டினன்ட் சொல்லி மாறி இருக்குது. தமிழில் வந்து கண்டம்ங்கிற மீனிங் வந்து பயனற்றதாகும். அடுத்தது இதில் பாருங்கள், 1998 ஆண்டு ஜெர்மனியில் இருக்கிற பெர்லினில் வந்து முதலாவது உலகளாவிய தமிழ் உறவு மாநாடு வந்து 4 நாள்கள் நடந்திருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்கள் நோட் பண்ணிங்க. அடுத்தது இதில் வந்து நேற்று வந்து பொதுக்கணக்குழு அமைக்கப்பட்டதன் 100வது ஆண்டு விழா வந்து நாடாளுமன்றத்தில் வந்து கொண்டாடிக்கிறாங்க. இதில் வந்து மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, பொதுக்கணக்கு குழு தலைவர், மக்களவை காங்கிரஸ் தலைவருமான அதிர் ரஞ்சன் சௌத்ரி எல்லாருமே வந்து கலந்துருக்கிறாங்க. இந்த பொதுக்கணக்கு குழுனா பொதுக்கணக்குழுனா ஒன்றும் இல்லை, இது வந்து பாராளுமன்ற குழுக்கள் தான். இதை வந்து மொத்தம் வந்து பாராளுமன்ற குழுக்கள் வந்து 6 இருக்குது. அந்த 6 குழுக்களில் நிதிக்குழு ஒன்று, அந்த நிதிக்குழு கீழே 3 குழுக்கள் வரும். அதில் ஒன்று தான் வந்து பொதுக்கணக்குழு. இதில் வந்து இப்போ வரைக்கும் 22 உறுப்பினர்கள் வந்து இருக்கிறாங்க. இதில் வந்து 22 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. மக்களவையில் 15, மாநிலங்களவையில் 7. இப்போ இருக்கிற தலைவர் பேர் கொடுத்துருக்குறாங்க, அவரோட பேர் தான் வந்து அதிர் ரஞ்சன். இதோட உறுப்பினரோட பதவிக்காலம் வந்து 1 வருடம். இவங்களோட பணிகள் என்னென்னா, தலைமை தணிக்கையாளரின் அறிக்கையை வந்து இவங்க ஆராய்ச்சி செய்வாங்க. முக்கியமான பணிகள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நிதியை செலவு செய்வதில் மக்களுக்கு வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்துவதும் அரசை பொறுப்புள்ளவராகவும் உருவாக்கும் தான் பொதுக்கணக்குழுவின் முக்கிய பொறுப்பாகும். இதில் வந்து இந்த தலைவருக்கு வந்து எதிர்கட்சியிலிருந்து தான் எடுப்பாங்க. இதை நீங்கள் நல்லா பார்த்துங்க. அதே மாதிரி ஒரு முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க, நாடாளுமன்றம் ஆண்டுக்கு 100 நாளாவது செயல்பட வேண்டும். அதே போல் சட்டப்பேரவை 90 நாட்களாவது செயல்பட வேண்டும். இந்த நாட்களோட எண்ணிக்கையை வந்து நோட் பண்ணிங்க. அடுத்தது தில்லியில் வந்து நாளை இந்திய ரஷ்யா உச்சி மாநாடு முக்கிய ஒப்பந்தங்கள் கையொப்பிட வாய்ப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இது வந்து 21வது உச்சி மாநாடு. அடுத்தது இந்திய அமெரிக்கா பேராசிரியருக்கு சர்வதேச கணிதவியல் விருது. அந்த விருதோட பேர் என்னென்னா சைபீரியன் போயஸ். இது வாங்குறவர் யாருன்னா நிக்கில் ஸ்ரீவாஸ்தேவா. இவர் வந்து இந்த விருதை வந்து மொத்தம் 3 பேர், அதாவது 2 பேரோட சேர்ந்து வாங்குறாங்க. ஆக மொத்தம் வந்து 3 பேர். அந்த 2 பேரோட பேர் என்னென்னா ஆடம் மார்க்ஸ், அதே மாதிரி டேனிஸ் ஃபீல்ஃபன். எதுக்காக வாங்குறாங்கன்னா பல்லுறுப்பு கோவை, அதாவது பாலினாமியலில் வந்து ஆராய்ச்சிக்கு மேற்கொண்டதுக்காக வந்து இந்த விருது வந்து தர்றாங்க. அடுத்தது ரொனால்டோ வந்து 800 கோல் அடிச்சுக்கிறாங்க, அதை பற்றி கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது கடற்படை தினம் டிசம்பர் 4 கொண்டாடிக்கிறாங்க. இது ஏன் கொண்டாடுறாங்கன்னா 1971 இந்தியா பாகிஸ்தானுக்கு வந்து போர் நடந்திருக்குது. அந்த போரின் நினைவாகத்தான் வந்து டிசம்பர் 4 வந்து கடற்படை தினமாக வந்து நம்ம கொண்டாடிட்டுருக்குறோம். அடுத்தது தேசிய அளவில் வந்து தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் வந்து 4வது இடம் வந்து பெற்றிருக்குது. அடுத்தது சிறப்பு அந்தஸ்து வழங்கும் 370 சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்ட பின் காஷ்மீரில் அமைதி முதலீடுகள் அதிகரிப்பு. இந்த 370 வந்து எப்போ வந்து ரத்து பண்ணாங்கன்னா 5 August 2019. அதே மாதிரி ஜம்மு காஷ்மீரை வந்து யூனியன் டெரிட்டரியை வந்து எப்போ அங்கீகரிச்சாங்கன்னா 31 October சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த நாள் அப்போ, அதாவது 144வது பிறந்த நாள் அப்போ வந்து ஜம்மு காஷ்மீரை வந்து யூனியன் டெரிட்டரியாக வந்து பிரிச்சிருப்பாங்க. அடுத்தது ரோபோக்கள் இனிமேல் குழந்தைகளை பெற்றெடுக்கும். உலகின் முதல் உயிருள்ள ரோபோக்களை உருவாக்கி அமெரிக்கா விஞ்ஞானிகள் சாதனை. இந்த ரோபோவை எதுலேருந்து உருவாக்குனாங்கன்னா ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஜிகினோபஸ் லேவிஸ் என்ற தவளை இனத்தின் மூலமாக அதில் இருக்கிற ஸ்டெம்செல்ல வந்து எடுத்து ரோபோக்களை செலுத்தினாங்க. அந்த ரோபோக்கு அதனாலே அதே பேர் வச்சிட்டாங்க. அதோடய பேர் என்னென்னா ஜீனோபாட்ஸ் 1.0.
அதே மாதிரி இந்த ரோபோக்கள்னால குழந்தை வந்து பெற்றெடுக்க முடியும். அடுத்தது கல்ச்சர் மேப்பிங் ஆஃப் 80 வில்லேஜஸ் கிக்ஸ் ஆஃப், அதாவது நம்ம பாரம்பரியமான ஒரு வில்லேஜ் வந்து 80 வில்லேஜ் வந்து லிஸ்ட்டை எடுத்துருக்குறாங்க, அதுக்கான பேர் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த மேப்பிங் பண்ணுற ப்ராஜெக்டுக்கான பேர் என்னென்னா இந்திரா காந்தி நேஷ்னல் சென்டர் ஃபார் ஆர்ட்ஸ், அது என்னென்ன வில்லேஜ்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. இந்த வில்லேஜோட பேரை வந்து நீங்கள் பார்த்துங்க. அதாவது லடாக்கில் வந்து சக்லம் சார் வன்லா வில்லேஜ், எதுக்குன்னா உட் கார்விங் மரத்தால் வேலை செய்யும் பொருட்கள் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கே மாதிரி கட்கா கலான் வில்லேஜ் இன் பஞ்சாப், எதுக்குன்னா அது வந்து என்ன சொல்லுதுன்னா மெமோரியல் ஆஃப் பகத்சிங், பகத்சிங்கோட நினைவிடம். அதே மாதிரி ரேனி வில்லேஜ் ஆஃப் உத்தரகாண்ட், அங்கே வந்து சிப்கோ மூமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. கட்புட்லி காலனி இன் டெல்லி, எதுக்குன்னா கட்புலி அந்த ஆர்டிஸ்ட்டை வந்து பெருமைப்படுத்தும் விதமாக வந்து அது தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு முக்கியமான இடம் கொடுத்துக்கிறாங்க, இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிங்க. எட்டயபுரம் கொடுத்துக்கிறாங்க, சுப்பிரமணிய பாரதியோட பிறந்த ஊர். அதே மாதிரி திருச்சி காடி கொடுத்துக்கிறாங்க, எதுக்குன்னா வந்து மண்பானைகள் வேலை செய்கிற உமன், அதாவது கையால் வேலை செஞ்ச மண்பானைகள் வேலைப்பாடுகளுக்காக கொடுத்து இந்த வில்லேஜை வந்து தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. இந்த திருச்சி காடி வந்து எங்கே இருக்குதுன்னா நீலகிரியில் இருக்குது. நீங்கள் இந்த ரெண்டு வில்லேஜும் முக்கியமாக பார்த்துங்க. அடுத்தது டிஎம்கே மெம்பர் வந்து ப்ரைவேட் மெம்பர் பில்லு வந்து பாஸ் பண்ணிக்கிறாங்க. நேற்று வந்து நம்ம ப்ரைவேட் மெம்பர் பில்லை பற்றி நியூஸில் நிறைய பார்த்தோம். இந்த இவரோட பேர் என்னென்னா பி வில்சன், நீட்டுக்காக வந்து அந்த பில் பாஸ் பண்ணிக்கிறாரு ப்ரைவேட் மெம்பர் பில்லு. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து ஆர்டிக்கல் 130 வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக வந்து அந்த பில்லை வந்து பாஸ் பண்ணிக்கிறாரு. அதை அந்த ஆர்டிக்கல் 130னா என்னென்னு சொல்லி பார்த்துங்க. அதாவது கான்ஸ்டியூஷனல் பெஞ்சை வந்து பெர்மனண்ட்டாக வந்து டெல்லியிலே வந்து அமைக்கணும்னு சொல்கிறது தான் அந்த பில்லு. அந்த ஆர்டிக்கலும் அதே மாதிரி சொல்லு, ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா அதாவது நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து எந்த இடத்துல வேணாலும் வந்து அமர்வுகளை வந்து மாற்றிக்கலாம் பிரதமரோட ஒப்புதலில். இதான் வந்து ஆர்டிக்கல் 130 சொல்லுது. நீங்கள் ஒரு டைம் வந்து ஆர்டிக்கல் 130 என்னன்னு சொல்லி கரெக்டாக பார்த்துங்க. அடுத்தது இதில் ரொம்ப முக்கியமானது, நம்ம இந்திய கவர்மெண்ட் வந்து ஹால்மார்க்கில் வந்து HUID நம்பரை வந்து யூஸ் பண்ணணும் சொல்லிக்கிறாங்க. அதாவது ஹால்மார்க் யூனிக்யூ ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், இது எதுக்குன்னா தங்கத்தில் ஏற்படுற கலப்படத்தை வந்து தடுக்கிறதுக்காக வந்து இந்த நம்பரை வந்து யூஸ் பண்ணணும்னு வந்து சொல்லிக்கிறாங்க. இந்த நம்பரை யூஸ் பண்ணுறது எந்த டீம்னா பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்டு. அடுத்தது அதோட முடிஞ்சது.